இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குடும்பமே அலறி அடித்துக்கொண்டு கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகிறது ஏறத்தாழ ஐந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆசிட் காரணத்தால் ஏற்பட்ட விபத்திலிருந்து தன்னுடைய உறவினரை காப்பாற்ற பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு செலவு செய்கிறது அந்த விபத்துக்குள்ளான நபர் மீது அளவு கடந்த அக்கறை செலுத்துகிறது முகம் சரியாக வாய்ப்புகள் உள்ளதாக மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஒரு சில நாட்கள் கழிந்தன ஆசிட் வீச்சுக்கு பிறகு அந்த உறவினரின் நடவடிக்கை உணவு பழக்கம் உறவினர்களை கண்டறிவதில் குழப்பம் என பல பிரச்சனைகள் ஏற்பட்டன இல்லை இவர் தங்களுடைய உறவினராக இருக்க வாய்ப்பே இல்லை கண்கள் நன்கு தெரிகிறது ஆனால் ஒரு உறவினரை கூட இவரால் சரியாக அடையாளம் காட்ட முடியவில்லை இதற்கான காரணம் என்ன குளறுபடி நடந்தது எங்கே உண்மையில் சிகிச்சை பெற்று வருபவர் யார் என்று போலீசார் ஆராயும் போது கடைசியில் கிடைத்த விடையை வைத்து ஹாலிவுட் லெவலில் ஒரு கிரைம் த்ரில்லர் படமே எடுக்கலாம் ஆசிட் அட்டாக்குக்கு ஆளான நபராக கருதப்படும் மனைவியினுடைய பெயர் சுவாதி ரெட்டி அவர் தெலுங்கானாவில் நர்ஸ் வேலை செய்து வருகிறார் இருபத்தேழு வயது நிரம்பிய பெண் இவர் உண்மையில் ஆசிட் வீச்சில் சிக்கியது அவருடைய கணவனல்ல கள்ளக்காதலர் எதற்காக இப்படி கணவனுடைய முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய சொன்னார் அப்போது அவருடைய கணவர் எங்கே இருக்கிறார் மருத்துவமனையில் சுதாகர் ரெட்டி என்கின்ற பெயரில் அந்த நபரை அனுமதித்த போது அவருடைய முகத்தில் ஆழமான காயங்கள் ஏற்பட்டிருந்தன முகத்தின் அமைப்பை மீண்டும் பழையபடி கொண்டு வர வேண்டுமென்றால் பெரிய அளவிலான பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த விபத்தின் செய்தி கேட்டுதான் உறவினர்கள் அலறி அடித்து ஓடி வந்தனர் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யதான் உறவினர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இதன் பின்னணியில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாது இருபத்தி ஏழு வயதான சுவாதிக்கும் முப்பத்தி ரெண்டு வயதான சுதாகர் ரெட்டி என்பவருக்கும் திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேருக்கும் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது இதற்கிடையே ராஜேஷ் எனும் நபருடன் சுவாதிக்கு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது அதன் விளைவுதான் இந்த ஹாலிவுட் லெவல் கிரைம் பிளான் சுவாதிக்கு ராஜேஷும் வேண்டும் சுதாகர் ரெட்டியின் சொத்துக்களும் வேண்டும் அதற்கு ஒரே வழி இதுதான் தன்னுடைய கணவனின் சொத்துக்களுடன் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து வாழ வேண்டுமென்றால் அவர்களுக்கு தேவை ராஜேஷ் அல்ல ராஜேஷின் முகம் மட்டும்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சுவாதி மற்றும் அவருடைய கள்ளக்காதலன் கணவன் ராஜேஷுக்கு அனஸ்தீசியா மற்றும் விஷம் கொடுத்து சுயநணுவு இல்லாதபோது கொன்றுவிட்டனர் மேலும் அந்த உடலை ஓரிடத்தில் வைத்து எரித்தும் விட்டனர் இதுதான் இவர்களுடைய முதல் திட்டம் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டது பிறகு ராஜேஷின் முகம் கள்ளக்காதலனுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் ராஜேஷினுடைய முகத்தை சிதைக்க வேண்டும் அதற்காக தான் ஆசி பீச்சு சம்பவம் நடந்துள்ளது பிறகு பிறகு இந்த ரெட்டியின் முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்துவிட்டால் யாருக்கும் தெரியாமல் ஊரார் முன் சுகபோகமாக வாழலாம் என்பது இந்த கள்ளக்காதலர்களின் திட்டம் எதிர்பாராத விதமாக சுதாகர் ரெட்டிக்கு ஆசிட் விபத்து ஏற்பட்டுவிட்டது அவருடைய முகம் முற்றிலும் சிதந்து போய்விட்டது உடனே மருத்துவமனைக்கு வாருங்கள் என உறவினர்களுக்கு கால் செய்து கூறியிருக்கிறார் இந்த சுவாதி அங்கே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பிளாஸ்டிக் சர்ஜரியும் செய்யப்பட்டது பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து ராஜேஷ் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வந்தார் அப்போதுதான் உறவினர்களுக்கு சந்தேகம் வழுக்க ஆரம்பித்தது அவர்களுக்கு இவன் தங்களுடைய மகன் போல இல்லை என எண்ணினார்கள் முதலில் உறவினர்களுக்கு சந்தேகம் இயல காரணமாக இருந்தது சுதாகர் ரெட்டி இறைச்சி விரும்பி சாப்பிடும் நபர் மருத்துவமனையில் மட்டன் சூப் கொடுத்தபோது நான் வெஜிடேரியன் இதெல்லாம் வேண்டாம் என கூறியதை உறவினர்கள் கண்டுவிட்டனர் மேலும் சுதாகர் ரெட்டியை காண வந்த உறவினர்களை ராஜேஷால் அடையாளம் காண முடியவில்லை இங்கேதான் சந்தேகம் வலுத்தது மேலும் முகம்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது உடல் அமைப்பு எப்படி மாறும் என்பதையும் கவனித்தனர் உடனடியாக சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசில் புகார் கூறினார்கள் சுதாகர் ரெட்டியின் உறவினர்கள் போலீசாருடைய விசாரணையில் சுவாதி எப்படி கொலை செய்தோம் நடந்தது என்ன எங்கே எரித்தோம் என அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார் மேலும் கைரேகை பரிசோதனையில் சுதாகர் முகத்துடன் மருத்துவமனையில் இருப்பது ராஜேஷ் என்பதும் ஊர்ஜிதம் செய்யப்பட்டது உடனடியாக போலீசார் சுவாதியை கைது செய்தனர் இந்த சுவாதி என்பவர் ஒரு நர்ஸ் இந்த ராஜேஷ் என்பவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒருமுறை கழுத்து வழி என சிகிச்சைக்கு ராஜேஷிடம் சென்றிருக்கிறார் சுவாதி சிகிச்சை பெற போன இடத்தில் இரண்டு பேருக்கும் இடையே காதல் மலர்ந்துள்ளது இது கணவனுக்கு தெரியக்கூடாது ஆனால் வீட்டை விட்டு தனியாக ஓடிவிட்டால் நம்மால் சொகுசாக வாழ முடியாது எனவேதான் இந்த ஹாலிவுட் லெவல் கிரைம் பிளான் தீட்டி இருக்கிறார்கள் இந்த கள்ளக்காதல் ஜோடிகள் ராஜேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததால் சிகிச்சை முடிந்தவுடன் ராஜேஷை போலீசார் கைது செய்தார்கள் அதன் பிறகு அவரை நீதிமன்றத்திலும் ஆஜர் செய்தனர் இந்த வழக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர்ச்சியடைய வைத்தது கள்ளக்காதலுக்காக இப்படியும் கொலை செய்வார்களா என பல கேள்விகளும் எழுந்தன மேலும் சுவாதி எப்படி இந்த மாதிரியெல்லாம் திட்டம் தீட்டினார் என போலீசார் விசாரிக்கும்போது தெலுங்கில் வெளியான திரைப்படம் ஒன்றிலிருந்து இந்த திட்டத்தை காப்பி அடித்ததாக கூறியிருக்கிறார் மேலும் ராஜேஷ் கொடுத்த வாக்குமூலத்தில் இந்தி சீரியல்களிலிருந்து சில காட்சிகளை கண்டுதான் இந்த திட்டத்தை முழுமையாக தீட்டினோம் என கூறியிருந்தார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்